ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லா காரியமே சக்ஸஸ் ஆயிருக்கு முருகன் அனுகிரகத்தில். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சில விஷயம், வாழ்க்கையில் மாற்றம் என்பது தேவை. நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இம்மா மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சார் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது சார், எனக்கு கோபம் தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு நீங்கள் விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சார் எனக்கு பார்த்துக்கலாம் மனசு ஒரு இடத்துல இல்லவே இல்லை, அப்படியே தடுமாறிண்டே இருக்கு. நான் என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணுங்கள். மனசில் இருக்கிற தடுமாற்றங்கள் இதே தான் அர்ஜுனருக்கு இருந்தது, அது மாறிடுது. அந்த மாதிரி தடுமாற்றங்கள் குழப்பங்கள் நிச்சயம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதுவுமே ஒரு பயமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு பயமாக இருக்குது. பைரவரை வேண்டிக்கணும், நரசிம்மரை வேண்டிக்கணும், காளியை வேண்டிக்கணும், துர்க்கையை வேண்டிக்கணும். நினச்ச காரியம் உங்களுக்கு பயம் இல்லாத நடக்கும், கவலையே பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தினா எனக்கு என்னமோ சுமைகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னால் தாங்க முடியல, நான் என்ன பண்ணுறது, ராமபிரானை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு அந்த பலத்தை நிச்சயமாக அவர் தரக்கூடியதாக இருக்கும். சார் அதிசயம்தான், மிராக்கிள் நடக்கணும் சார் இதில், நியாயமான விஷயம், ஆனால் மிராக்கிள் நடந்தால் ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னா ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தை வர வேணும், கிருஷ்ணனையும் முருகனையும் வேண்டிக்கும், ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கும், குழந்தை பாக்கியங்கள் தரக்கூடியதாக இருக்குது. கல்யாண காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும் சார், நான் என்ன பண்ணுறது, துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, லக்ஷ்மி நாராயணனை வேண்டிக்கோங்க, உமாமகேஸ்வரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, விசேஷமான பலன்கள் இருக்கும். எனக்கு இந்த சந்தேகம்தான் மனசில் வந்துட்டே இருக்குது, சந்தேகங்கள் தீர்ந்த என்ன பண்ணுற, திருப்பதி சுவாமியை மனசார வேண்டல்னா சந்தேக விஷயங்கள்லாம் போயிடும், மூகாம்பியை வேண்டிண்டா போதும், மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் போயிடும். எனக்கு ஒரு காரியம் பண்ணுறேன் திருப்பி நானே போயிடுறேன், காரியம் பண்ணுறேன் திருப்பி நானே ஒதுங்கிடுறேன், எனக்கு அந்த வேகத்துக்கு நான் என்ன பண்ணுறது, முருகப்பெருமானை வேண்டிண்டா போதும், வேகத்துக்கு அந்த காரியம் ஒதுங்காமல் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா போகுது. இத்தனை நாள் எனக்கு புத்தியே இல்லை சார், இப்போ தான் சார் தெளிந்தது, இத்தனை நாள் ஏமாந்துட்டேன், பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டேன், இனிமேல் நான் ஜெயிக்கணும், என்ன பண்ணுறேன், குபேரலட்சுமியை வேண்டிக்கோங்க, குபேரரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயம் அனுகூல்யமாகும். சார் என்ன சுற்றிலும் சதி நடக்கிறது, சுற்றிலையும் பிரச்சனை இருக்குது, மாற்றம் வரணும், நான் என்ன பண்ணுறது, சுதர்ஷன பகவானை வேண்டிக்கோங்க, சுதர்ஷனாயதுமே மகாஜ்வாலாயதுமே தன்னோ சக்கர பிரஜோ சக்கர சக்கரராஜனை மனசார வேண்டின்றல்னா பெரிய மாற்றங்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் எனக்கு ஒரு பொருள் ஆசை, இந்த பொருள்லாம் வாங்கினா எப்படி இருக்கும் சார், இதற்கு நானே அது வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வேண்டாம்னு நினைக்கிறேன், வாங்கணும்னு நினைக்கிறேன் வேண்டாம், ஒரு ஸ்திரமில்லாத ஒரு முடிவாக இருந்துட்டுருக்கு. என்ன பண்ணணும், மகாலட்சுமியை வேண்டிக்கணும், வரலட்சுமி வேண்டிண்டா போ சார், நிறையா பணம் வந்தது சார் கையில் நிற்கிறதே கிடையாது, ஐஸ்வர்ய லட்சுமியை வேண்டிக்கோங்க, நிறைவாக நிற்கும் காசு, கவலையே பட வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வீட்டுக்குள்ளே நிறைய சண்டை இருந்துகிட்டே இருக்குது சார், வீட்டில் நிம்மதி இருந்தால் வெளியில் நிம்மதி இருக்கும், இந்த வீட்டில் இருக்கிற சண்டைகள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரே ஒரு தடவை வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகர் போட்டு உமாமகேஸ்வரர் பூஜை பண்ணணும், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் என்னமோ தெரியல, ஏதோ ஒரு துன்பம் இருக்குதுன்னு தெரியுது, ஆபத்து இருக்குதுன்னு தெரியுது, மனசு சொல்லிகிட்டே இருக்குது, ஏதோ கெட்ட விஷயங்கள்லாம் தோணிகிட்டே இருக்குது, அது மாறணும், ஐயப்ப சுவாமி தான், சனிக்கிழமைனா ஐயப்ப சுவாமிக்கு தீபம் ஏற்றினா அந்த மாற்றங்கள் நிச்சயமாக மாறிடும். ஒரு விஷயம் நினச்சின்னு இருக்கேன், சீக்கிரமாக நிறைவேறணும், டக்குன்னு அது நடக்கணும், என்ன பண்ணணும், பிள்ளையாரையும் மாரியம்மனையும் வேண்டிக்கும், இந்த காரியங்கள் வந்து சட்டுன்னு உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். என்கிட்ட நிறைய தப்பு இருக்குது, தப்பு போகணும் சார், தப்பான விஷயங்கள்லாம் எங்கிட்டருந்து மாறணும், நான் என்ன பண்ணணும், டெய்லி ஜபத்தை பண்ணணும், பிடித்தமான இஷ்டமான தெய்வத்தை காலையில் ஜபம் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 முறை பிராணாயாமம் பண்ணணும், அப்படி பிராணாயமம் பண்ணலாம் அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து மாற்றங்கள் அகலக்கூடியதாக இருக்கும். எங்கள் வீடு கோயில் மாதிரி இருந்தது சார், என்னமோ தெரில, இப்போ நான் பார்த்துட்டேன்னா ரொம்ப நெகட்டிவாக இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணணும் சார், இதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு தீர்வாகிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது நிறைய ஆன்மீக தகவலில் சொன்ன அத்தனை விஷயங்களும் இதில் சேர்த்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வழிபட்டு பாருங்கள், இவ்வளோ தெய்வங்கள் நம்ம சுற்றி இருக்கும்போது நம்ம எங்க கவலை பண்ணோம், அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி.